ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். வாக்காளர்களுக்கு பெருமளவு பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டன, பணம் கொடுக்கப்பட்டது. எனவே தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்ற அடிப்படையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சை இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் தேர்தல் ஆணையத்தால் தள்ளி வைக்கப்பட்டது. ஏறக்குறைய 5 மாதங்களுக்கு பிறகு இப்பொழுது தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அதற்குண்டான வேட்புமனு தாக்கல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட பொழுதே பரிசுப் பொருட்களும் பணங்களும் வாக்காளர்களுக்காக கொடுப்பதற்காக என்று தேர்தல் ஆணையத்தால் குற்றம் சாட்டப்பட்ட காரணத்தினாலே முக்கியமாக அந்த 2 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் பிரதான கட்சியினுடைய வேட்பாளர்கள், குறிப்பாக திமுக அண்ணாதிமுகவினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்கும் என்று முழுமையாக நம்பினோம். ஆனால் தேர்தல் ஆணையம் முன்பு எந்த வேகத்தில் செயல்பட்டதோ அதற்கு பிறகு அந்த வேகத்தோடு செயல்படவில்லை. குறைந்தபட்சம் பிரதான அரசியல் கட்சிகளுக்கு அந்த 2 தொகுதிகளிலேயும் முன்னணி கட்சியினுடைய வேட்பாளர்களை நிறுத்த வேண்டாம் என்று ஒரு தார்மீக ரீதியாகவது வேண்டுகோள் வைக்கப்படும் என்றும் எண்ணினோம். அதையும் இந்திய தேர்தல் ஆணையம் செய்யவில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது 2 கட்சிகளினுடைய தலைவர்களும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அந்த வேட்பாளர்களை நிறுத்த வேண்டாம், நிறுத்தக்கூடாது என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக திமுக அண்ணா தலைமைகளுக்கு அதிமுகவினுடைய தலைமைகளுக்கு வேண்டுகோள் வைத்தோம். ஆனால் மாறாக 2 கட்சிகளுமே தேர்தல் ஆணையத்தால் குற்றம் சாட்டப்பட்ட அவர்களே மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது எந்த விதத்திலும் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் நியாயமாகவோ நேர்மையாகவோ உண்மையான வாக்குகளை பெறக்கூடிய வகையில் நடைபெறாது என்ற அடிப்படையில் புதிய தமிழகம் கட்சி இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் சட்டமன்ற தேர்தல்களை முற்றாக புறக்கணிக்கிறது. நாங்கள் அதேபோல வாக்களிப்பதிலும் யாருக்கும் ஆதரவும் அளிப்பதில்லை, வாக்களிப்பதும் இல்லை என்று முடிவு செய்கிறோம். தமிழகத்திற்கான காவிரி பங்கினை பெறுவதற்கு தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் போராடி வருகின்றன. காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு நாடாளுமன்றத்தில்தான் சட்டம் இயற்ற முடியும், இயற்ற வேண்டும் என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திலே பதில் தெரிவித்துவிட்டது. இந்த நிலையில் சிறிதும் கூட காலம் தாழ்த்தாமல் விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே அதற்குண்டான சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக நவம்பர் 14 டெல்லியிலே ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி பாரத பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் சந்தித்து இது குறித்து வலியுறுத்தவிருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வருகின்ற கௌரவ கொலைகள் மற்றும் பல்வேறு விதமான சமூக கொடுமைகள், அகில இந்திய அளவில் நடைபெற்று வரக்கூடிய காஃபுகள் என்று அழைக்கப்படக்கூடிய கட்ட பஞ்சாயத்துகள் மூலமாக தலித்துகள், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த வன்கொடுமைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு அகில இந்திய அளவில் செயல்படக்கூடிய ஒடுக்கப்பட்ட அமைப்புகளுடைய தலைவர்கள், குறிப்பாக இன்று மத்திய அமைச்சராக கூடிய பஸ்வான் அவர்கள், ராம்தாஸ் அத்வாலே அவர்கள்,
புதிய தமிழக கட்சியின் சார்பாக நான் மற்றும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் கடந்து வருகின்ற 12ஆம் தேதி சென்னையிலே கூடுவதாக இருந்தது. ஆனால் அந்த தேதி மாற்றம் செய்ய வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலே வருகிற 5ஆம் தேதி என்று டெல்லியில் வேறொரு தேதி நிர்ணயம் செய்வதற்காக அம்மாநில அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் என்னை அழைத்திருக்கிறார். அவரை 5ஆம் தேதி என்று மாலை நான் சந்திக்கவிருக்கிறேன். அதில் புதிய தேதி நிர்ணயம் செய்யப்படும். அது ரெண்டுக்குங்கிற போது ஒட்டுமொத்தமாக அதுதாங்க. திமுக கூட்டில் இருக்கீங்களா இல்லையா? இப்பொழுது இந்த இடைத்தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் வந்து தேர்தலையும் புறக்கணிக்கிறோம். புதிய தமிழக கட்சி யாருக்கும் ஆதரவும் அளிக்காது. நீங்கள் எப்படி வேண்டும்னா எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து இந்த இல்லை இந்த எப்பொழுதுமே வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இதெல்லாம் கிளப் பண்ண முடியாது. இந்த தேர்தலில் நான் வந்து வேண்டுகோள் வைத்தேன். அதாவது அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சையில் குறைந்தபட்சம் வேட்பாளர்களை மாற்றுவதன் மூலமாவது ஒரு பொதுவாழ்வில் தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே ஒரு நாணயமான தேர்தல் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை இரண்டு கட்சிகளுமே நிராகரித்துவிட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை புறக்கணிப்பது யாருக்கும் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஆதரவு அளிப்பதில்லை என்பது மட்டும்தான் இன்றைய நிலைப்பாடு. நாளை நடைபெறக்கூடிய தேர்தலை பற்றி நாளை சொல்லப்படும். அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் பங்கேற்கிறதுக்கு நான் தயாராக தான் இருந்தேன். நான் மட்டும் இல்லை, நான் பொதுவாக வந்து விவசாய சங்கங்களோ அல்லது யார் கூட்டினாலும் கூட இது சம்பந்தமாக ஒரு சாரியாட்டு. ஆனால் எனக்கு வந்து குறித்த நேரத்தில் அழைப்பதும் இல்லை, அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தலைவரும் என்னை வந்து நேரடியாக என்னிடத்தில் பேசவும் இல்லை. அதனால் வந்து கம்யூனிகேஷன் கேப்னால வந்து கலந்து கொள்ள முடியல. சென்னை மற்றும் பெங்களூர் இருக்கிற போது 25ஆம் தேதிக்கு 26ஆம் தேதி தான் எனக்கு கடிதம் கிடைத்தது. நான் எப்படி கலந்து கொள்ள முடியும்? அதே மாதிரி யாராவது போன்லயாவது வந்து ஸ்டாலின் கூப்பிட்டுருக்கலாம், அது மாதிரி ஒருத்தர் இல்லாதனால நான் போகல. அவ்வளவுதான். ஒரு போன் கால் இந்த மாதிரி ஐயோ எனக்கு கால் பண்ணிச்சே கிடையாது. கால் பண்ணி என்ன கால் பண்ணிச்சு இருக்க முடியும்? கம்யூனிகேஷன் கேப், ஒரு போஸ்டல் போடுற லேட்டாக வந்து செஞ்சது, போன் கால் அட்டன் பேசல, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு மாதத்துக்கு முன்பாக அது அக்டோபர் 7ஆம் தேதி இப்போ நான் ஒரு கூட்டம் போட்டுருந்தேன்னா யாராவது தலைவர்கள் கலந்து கொள்ளணும், நான் ஃபோனில் நேரடியாக பேசுவேன். அழைப்பதில் நான் சீக்கிரம் அனுப்புவேன், அழைப்பில் வந்துடும், நீங்கள் கலந்து கொள்ளணும். அந்த மாதிரி அழைப்புதல் அப்படி வந்திருந்தாலும் கூட நான் வந்து கலந்துருவேன். அது மாதிரி வந்து எனக்கு வந்து ஸ்டாலின் இருந்து எந்த விதமான அழைப்பும் இல்லை, அதனால நான் கலந்துக்கலாம். திமுக அப்படி நல்லா அதெல்லாம் சொல்லணும். நான் அப்படிலாம் அவர் எனக்கு நீ அவர் வந்து முதல்ல பார்ப்பது என்பதை காட்டில் வந்து வழக்கமாக ஒரு டாக்டராக பொறுத்தளவு நோயாளிகளை எல்லோரும் சென்று வந்து பார்க்க வேணுங்கிறது அவசியம் இல்லை. பார்க்கறது வந்து தவிர்க்கிறது தான் நல்லது. என்று சொன்னால் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஒவ்வாமை தானே, அது ஒன்று பிரச்சனை. இன்னைக்கு பேர் காலத்து பேர் கூப்பிட்டாங்க. இது தமிழ் நம்ம இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லாமே தலித் அண்ட் மைனாரிட்டி எல்லாமே நடக்கக்கூடிய இதுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து கான்ஃபரன்ஸ் போடலாம்னு தான் இருந்து நானே அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக 12ஆம் தேதி நடக்கிறது ஒத்தி வைக்கிறதுனால அங்கே வாங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்வீனியன்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாரு. நான் ஆமாம், அது இந்தியா ஃபுல்லாக நடக்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அதிக அளவில் சன்மிக்காலமாக நடக்குது. ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.